கைஸ் வணக்கம். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். நேற்று எபிசோடில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கேம் பிளே. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டீப்பாக போகலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ட்ரெய்லர். ஸோ இன்றைக்கி கேம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்கோ வந்து அயன் பைப்ஸ் 18 டன், டெஸ்டினேஷன் வந்து டூரான், எக்ஸ்பைர்ட் டைமிங் வந்து மண்டே 3:15 PM டு மண்டே 9:55 PM. ஜாப் இன்கம் $4,000. ரிமைனிங் வந்து 10 hours இருக்கு. நம்ம போய் சேர்றது பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுத்தால் கூட மேக்ஸிமம் 5 hoursக்குள்ளே போய் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஓகே, ஏரோப்ளைன் எதாவது போயிட்டுருக்கேன், சவுண்டு பயங்கரமாக இருக்கு. ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நம்ம கூரான் போனோம். ஜஸ்ட்டு ஹைவே 5 பிடிச்சா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூரான் போயிடலாம். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி எதனா அன்லாக்கபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை அன்லாக் கொண்டு போகலாம், ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்க பாருங்களா, அன்லாக்கபிள் கொஸ்டின் மார்க், அது என்னன்னா ட்ரக் டீலரு கென்வத், ஐ திங்க் கென்வத் ட்ரக் டீலர் இருக்காங்க. அதை அன்லாக் பண்ணால் தான் நமக்கு வந்து கேமில் ட்ரக் வாங்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேபி இதை அன்லாக் பண்ணிட்டு போகலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே 5 hours 18 minutes ஆகிடுச்சு. ஸோ நம்ம அன்லாக் பண்ணிட்டு போகலாம், நம்ம 10 hours டைம் இருக்குது. ஸோ நம்ம இப்படி வந்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும், இது அன்லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போகும்போது கரெக்டாக போகுமான்னு தெரியல, ஏன்னா உள்ளே இருக்குது, பார்ப்போம். ஓகே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பார்க்கிங் பிரேக் வந்து இது இந்த இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம கேம் லோட் பண்ணும்போது பார்க்கிங் பிரேக் ஆன்லேயே இருக்காது, ஆஃபில் இருக்கும். நம்மளுடைய ட்ரக்கு தனியாக வாங்கும் போது தான் இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம கம்பெனி ட்ரக்கு நம்ம ஓட்டும்போது பார்க்கிங்லேயே இருக்காது, ஒரு பெரிய பக் அது. ஓகே, எப்போ போல் பார்க்கிங் பிரேக் எடுத்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் மூவ், சரி எப்படி போகணும் எப்படி போகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ட்ரெய்லர், ரொம்ப பார்த்து போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு, கொஞ்சம் உஷாராக போகணும். பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சின்ன இடமா இருக்கும் போகிறதுக்கு, வெளியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வைடாக திருப்பி தான் போக முடியும். இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனோம், ஓட்டுறதுக்கு
ஹைவேல போயிட்டோம்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஈஸியாக ஓட்டிடலாம். சிட்டியில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. டிராஃபிக் லைட்ஸ், ப்ளீஸ் க்ரீன்ல ஏறு, க்ரீன்ல ஏறு, க்ரீன்ல ஏறு. $600 ஃபைன் போடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெட் லைட்டு, ஸ்பீடிங் டிக்கெட் எதுவும் வாங்க மேக்ஸிமம் வாங்காத மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு தான் ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த டேர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். ஒரு ரொம்ப அருமையான கேம் இது. ஜாலியாக ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிட்டு அதே நேரத்தில் ஒரு இப்போ ட்ரக்கர்ஸ், அதாவது இப்போ நம்ம நம்ம இந்தியாவில் கூட எடுத்துட்டிங்கன்னா ட்ரக் ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன்னா நம்மளாம் அவங்களாம் மதிக்கவே மாட்டோம். அவங்க தான் வந்து நிறைய நிறைய கூட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம நம்மளுடைய சராசரி வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு வந்து ட்ரக்கர்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அதே நேரத்தில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியல் லைஃப்பில் என்னால் இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்ட முடியாது. ஸோ இந்த கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேம் விஷுவல்லேருந்து டிரைவிங்லேருந்து எல்லாமே வந்து நல்லா ரியலிஸ்டிக்கும் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கேஷுவலாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:27 டைமு. டென் ஹவர்ஸ் இன்னும் டென் ஹவர் டைம் இருக்குது. போகிறதுக்கு 5 hours இருக்குது. கண்டிப்பாக இந்த கேம் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் லைக்ஸில் தான் இருக்குது. நான் இந்த கேம் பிளே நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்றது. இந்த கேம் ரொம்ப, அதாவது சில விஷயம் தவறுதுன்னா அது வந்து இந்த மாதிரி மக்கள் நடந்து போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். இப்போது டேரக்டர்ஸ் 11 கொடுத்துட்ருக்குறாங்க, டேரக்டர்ஸ் 11 அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த அப்டேட்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ் டேரக்டர்ஸ், ஒன்லி டேரக்டர்ஸ் 11 மட்டும்தான், டேரக்டர்ஸ் 9 கிடையாது. இப்போ அவர் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ்லேருந்து நிறைய விஷயம் வந்து முக்கியமாக வந்து டேரக்டர்ஸ் 11 எதுக்கு யூஸ் ஆகும்னா நிறைய மாட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கேம் வந்து
என்னதான் வந்து டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்தாலும் மார்ச் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்கு. மார்ச் தான் நான் இந்த கேமை வந்து வேற லெவல் கொண்டு போவோம். அருமையா ஒரு வேற லெவல் மார்ச் போட்டிங்கனாலுமே வந்து ட்ரக் புது புது ட்ரக்ஸு இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. மேப்பு அது மாதிரி மார்ச் அதுக்காகவே டைட்டஸ் 11 யூஸ் பண்ணணும். பாருங்க நம்ம இன்னும் நம்ம வந்து லாஸ் ஏஜஸ் தான் இருக்கோம். லாஸ் ஏஜஸ் விட்டு இன்னும் தாண்டல, சிட்டி லிமிட்ஸ்லேயே தான் இருக்கோம். ஹைவே போல தான் நமக்கு வந்து ஜேர்னி செமையாக இருக்கும். அது வரைக்கும் இந்த சிட்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிராஃபிக்லேருந்து வெளியே போகிறதுக்கே பாருங்க எவ்வளோ டைம் ஆகுது. வாவ் எவ்வளோ பெருசு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்கோ யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இப்போ தான் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே இல்லாமல் ஒரே விஷயம் இல்லாமல் ஸோ ட்ரக்கு கலரும் நல்லா இருக்கு. இது வந்து டே டு டே ட்ரக்கு. ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்லீப்பிங் இல்லை, ஸ்லீப்பிங் பெட்டு கிடையாது. ஸோ இது டே டு டே ட்ரக்கு, சாரி ட்ரக்கு. சாஃப்ட்வேர் வந்து பேஸ் கேம் வந்து அழகாக போயிட்டு அமெரிக்கா போய் யூஎஸ்ஏ போய் ரிசர்ச் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து நேட்டிவிட்டி தவறாமல் வந்து இந்த கேமில் இருக்கு. அமர் மாட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி ரெண்டு மாடு யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் போன வீடியோவில் அந்த மாடை வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்லியாக நான் யூஸ் பண்ணலை. பட் கண்டிப்பாக இந்த எபிசோடில் வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டே ரெண்டு மாடு. ஒன்று வந்து சவுண்ட் மாட், இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மிரரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் பேஸ் கேமில் வந்து மிரர் வந்து இவ்வளோ ஜூம் பண்ணியிருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும், அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மிரரில் பார்க்கும்போது ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாட் போட்டதுக்கப்புறம் மிரர் கொஞ்சம் ஜூம் ஆகிருக்கு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வாட்டமாக இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் அந்த மாட் நிறைய மாட்ஸ் இருக்குது போடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி நம்ம இந்த கேமில் வந்து நம்ம கெரியர் மோடில் ப்ரோக்ரஸ் ஆக நம்ம அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம மாடு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வாட்டியும் ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே விஷயம் வந்து ட்ரை பண்ணிட்டு போகாமல் ஒரு வாட்டியும் வந்து ஒரு விஷயம் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய பிளான். இதுதான் கடைசி லைட்டு லாஸ்ட் விட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். ஓகே நம்ம அந்த மேப் நம்ம அந்த மேப்பில் வந்து அன்டிஸ்கவர்ல இது இருந்துச்சுலேயே கொஸ்டின் மார்க்கு. அது வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம் கென்வர்த் டீலர். ஸோ நம்ம அடுத்து வண்டி வாங்கும்போது கொஞ்சம் அதிக கலெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும். இதுதான் லாஸ்ட் டிராஃபிக் ஸ்டாப். நம்ம ஹைவே நம்பர் 5 போய் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரீட் நார்த் பேக்கர் ஸ்ட்ரீட். இந்த கேம் விளையாடும்போது நிறைய வந்து சயின்ஸு அந்த ரோட் சைன் நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்றது ஒரு
சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஹைவேல போகும்போது, சாதாரண நம்ம ஊர் ஹைவேல போகும்போதே நான் விஷயங்கள்லாம் பார்ப்பேன், என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ஆப்வியஸ்லி நம்ம ஊர் ஹைவேல இதுவும் ஒழுங்காக இருக்காது, ஃபோன் பொத்துன்ட்ருக்கும் உடஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த கேமில் வந்து என்னென்ன புது புது விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வந்து அமெரிக்காவில் என்ன எப்படி இருக்குன்றது இந்த கேம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 55 ஸ்பீட் லிமிட்டு, 54ல 54 கிலோமீட்டர் சாரி மைல்ஸ் பர் ஹவர்ல போயிட்டுருக்கோம். ஸோ 53 வந்தோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 53 மைல்ஸ் பர் ஹவர்னு சொல்லிட்டு ஸ்பீடோமீட்டர் சிம்பிள் இருக்கும், அதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுற கீ வந்து சி. இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் இங்கே வந்து டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன், அப்படி பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காது, பச்சை கலர் இருந்துச்சு, இப்போ எதுவும் இல்லைல்ல. திருப்பி நம்ம 53 போயிட்டு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ரிசீவ் பண்ணுற பட்டன் பி அமுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி 53 வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது சி அண்ட் பி. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேம் பிளேயரில் போய் கண்ட்ரோல்ஸ் போய் மாற்றிக்கலாம். பேக்கர்ஸ் ஃபீல்ட் லெஃப்ட் லேன், ஆக்ஸ்நாட் ரைட் லேன். நம்ம போகிறது வந்து ஸ்ட்ரைட் தான், பேக்கர்ஸ் ஃபீல்ட் போய் தான் போனோம். காரணமா ஹைவே வந்தப்ப டிரைவிங்கே ஒரு ஜாலியாயிடுச்சு. கேம் என்னன்றது நாளைக்கு லைவ் வாங்க நைட் 11:00.
அப்படி இல்லைனாலும் உங்களால் பார்க்க முடியல தூங்கிட்டீங்கனாலும் அதுக்கப்புறமா சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வந்து அப்பில் மேலே வண்டி ரொம்ப முக்குது, ஏன்னா இதில் இன்ஜின் பவர் கம்மியாக இருக்கும் இந்த வண்டியில், டே டு டே ட்ரக்கில். ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து சம லோடு இருக்கு 19 டன், அதெல்லாம் அப்பில் வரும்போது வண்டி முக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டவே ட்ரக் ரேம், அதாவது நீங்கள் சப்போஸ் எதுனா உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சோ இல்லை வந்து உங்கள் வண்டியை பார்க் பண்ணணும், ட்ரக்ஸை பார்க் பண்ணணும்னா அந்த ரேம்பில் போயிட்டு பார்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க ரெண்டவே ட்ரக் ரேம். இந்த மாதிரி நான் நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த கேமில். பேக்கர்ஸ் ஃபீல்ட் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா 56 போயிட்டுருக்கோம், இது ஓகே. பட் அது 60 கிலோமீட்டர் அந்தளவுக்கு போகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிராஃபிக் டிக்கெட் வாங்கிட்டேன்னா இப்போ நம்ம இப்போ வர காசில் பாதி அதுக்கே கொடுத்துருவோம். இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா $4,000 சம்பாதிக்கிறோன்னா அது $1,000 கொடுத்துருன்னா வேஸ்ட். ஸோ அதனால் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அமெரிக்கன் டாக்ஸி சிமுலேட்டர்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும். அப்புறம் போக போக நீங்கள் ஒரு ஒரு 3 ட்ரக் வாங்கி டிரைவர்ஸ் அசைன் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்கனாலுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3 ட்ரக்ஸ் வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வாங்கி ட்ரக்ஸ் வாங்கி வாங்கி டிரைவர்ஸை ரெக்யூர் பண்ணி உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த கேமில், ஏன்னா வந்து அதுக்கு ஒரு சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு மணி பற்றி கவலையே இருக்காது, அவ்வளோ கேஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதனால் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே விளையாடுறதுக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பட் எனக்கு வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா வந்து இப்போ வரைக்குமும் அதாவது கேம் மேக் பண்ணுறாங்களே டெவ்ஸ், அந்த பீப்புள் வந்து இந்த கேமுக்கு இந்த கேமுக்கும் சரி ஹீரோ ட்ரக் சிமுலேட்டருக்கும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. எவ்ரி இயரில் வந்து பியூர் 3-4 மேப்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அப்டேட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து வெரி மச் அலைவ். ஸோ இந்த கேமை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிரைவிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேமை தாராளமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம், ரொம்ப அருமையான கேம். அந்த ட்ரக்கை நம்ம சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காம இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் நார்த் டிரைவ், நார்த் நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஹைவே சைன் போர்டு பேக்கர்ஸ் ஃபீல்ட் 1 மைல், இப்போ தான் பேக்கர்ஸ் ஃபீல்ட் வரப்போகுது. நம்ம போகிறது வந்து பூரா ஹாஃப் மைல் பேக்கர்ஸ் ஃபீல்ட். ஸோ இந்த பாருங்கள் பெட்ரோல் பங்க், ஃபோன் பூத், அந்த RX-ன்றது என்னன்னு தெரியல, பட் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். பெட்ரோல் பங்க், ஃபோன் பூத் எல்லாமே இங்கே இருக்கு. அப்படின்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு அர்த்தம். ட்ரக் ஸ்டாப்பே இருக்கு, கண்டிப்பாக பெட்ரோல் பங்க். பார்க்கவே நல்ல வேலை அவங்க வண்டி எடுக்கல, இல்லைனா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இப்போ ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 58 போயிட்டுருக்கு நம்ம கிலோமீட்டர் ஸ்லோப்னால. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 55-னா ஒரு 56, 57, 58 வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க டிக்கெட் வராது. 58 டவுட்டு தான், 57 வரைக்கும் கண்டிப்பாக டிக்கெட் வராது. அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக போகலன்னா டிக்கெட் வந்துடும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடிங் கேமரா இருக்குது, இருக்கும் எம்ஏ ரோட் சைடில் வந்து ஸ்பீடிங் கேமரா இருக்கும், அதில் மாட்டிங்கன்னா கூட உங்களுக்கு $500
$600 போட்டுருச்சுருவோம். சப்போஸ் நீங்கள் பாசிங் காப் கார் பாஸ் பண்ணும்போது நீங்கள் மாட்டினீங்கன்னா 1500 வரைக்கும் போடுவோம். ஸோ இப்போ நீங்கள் $4000 இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா இந்த ஜாபில் எனக்கு $1500 நான் அவனுக்கே கொடுத்துருவேன். ஸோ வந்து நம்ம ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும். அது மாதிரி வந்து கிராஷ் ஆனாலோ இல்லை வந்து ரெட் லைட்டை கிராஸ் பண்ணாலோ போலீஸ் ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கினாலோ இந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோக்ரஸ் வந்து அப்ரப்டா ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன்னா சம்பாதிக்கிறதே 4000 தான், அதில் 1500 நம்ம எடுத்துட்டானா மீதி எவ்வளோ இருக்கும்? 2500 தான் இருக்கும். ஸோ 4000 சம்பாதிக்கிற இடத்துல 2500 சம்பாதிச்சோன்னா அடுத்த திருப்பியும் அடுத்த இதுக்கோ வாட் இது வந்து வேஸ்டேஷன் க்ரீனில் வந்துச்சுன்னா பைபாஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ க்ரீனில் தான் வந்திருக்கு, ஸோ நான் பைபாஸ் பண்ணலாம். ரெட்டில் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக க்ரீனில் வந்துச்சா ரெட்டில் வச்சான்னு தெரியல, எனக்கு க்ரீன் வந்த மாதிரி இருக்கு. ரெட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணணும். க்ரீன் வந்துச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு க்ரீன் வந்த மாதிரி தான் இருந்தது. பார்ப்போம். எதுவும் சொல்லலை. ஸோ க்ரீன் தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலாக இப்போ ட்ரக்கோட வெயிட் வந்து ஒரு லீகல் ஸ்டேஜில் இருக்கணும். இல்லீகலாக இருந்துச்சுன்னா அது ஃபைன் இருக்குது ரியல் லைஃப்பில். பட் இங்கே வேஸ்ட் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. பட் நம்மளில் வந்து ப்ரிட்டி மச் நம்ம வந்து எப்பவுமே வந்து இவ்வளோ வெயிட் தான் எடுக்க போகிறோம். நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறதில்ல, அவங்க கொடுக்குற வெயிட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லாம் அது வந்து லீகல் வெயிட் தான். ஸோ இந்த மாதிரி நீ போயிட்டுருக்கும்போது வேஸ்ட் ஸ்டேஷன் வரும். அது வரும்போது உங்களுக்கு டிரைவர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டில் வந்து டிரைவர் அசிஸ்டன்ட் டேப் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த டேபு, இந்த டேப்பில் வந்து சொல்லும் வேஸ்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, க்ரீன் லைட் இருக்கும், ரெட் லைட் இருக்கும். ரெட் லைட் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் ஒன்று எவ்வளோ தூரம் இருக்கு பார்ப்போம். மைல்ஸ் 39 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம இன்னும் 5 hours இருக்குது. 33 மினிட்ஸ் 5 hours 33 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது டைம். ஸோ நம்ம ரொம்ப கிட்ட வந்துடும். ஆக்சுவலாக இந்த எக்ஸிட் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு அழகான ஒரு நைஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் நார்த் நோக்கி போய்கிட்டே இருந்தோம் ஹைவேல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைவேல வந்தது ஈஸியாக இருக்குது. நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் தாண்டது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேம்லேயே அப்படின்னா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். எப்பவுமே இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும். நம்ம ஊர் மாதிரி இஷ்டத்துக்கு வண்டி டர்ன் பண்ணிட்டு போக முடியாது. எந்த வண்டியாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்து தான் போகணும். அது பைக்காக இருந்தாலும் சரி, ட்ரக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் மாதிரி ஸ்வீட்டாக போயிட்டே இருக்க முடியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபார்ம் லேண்ட், ஒரு ஃபார்ம் வில்லேஜ் லேண்ட் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக சிட்டி கிடையாது. சிட்டி கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் தான். ஆஃபீஸாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், ஐ மீன் ஒரு பில்டிங் கட்டுற இடமா தான் இருக்கணும்.
ஆக்சுவலாக இப்போ நான் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது, இந்த வண்டியில் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ரெண்டு ட்ரெயிலர் இருக்கனால நம்ம நம்ம ரிவர்ஸ் எடுக்க முடியாது. இது எப்படி நம்ம நம்ம ரிவர்ஸ் எடுத்த வண்டி விடுறது? பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஒரு ஒரு கூலான ஒரு ட்ராப் ஆஃப், ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம பைப் எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி போகுது பண்ணுங்க. இதை நான் எப்படி நான் ட்ராப் பண்ணுறது, எப்படி அந்த சைட் டைரெக்ஷனில் வந்தாலும் ரிவர்ஸ் எடுத்தால் நம்ம விட முடியும், விடுற மாதிரி வரும். இந்த சைடு டைரெக்ஷனில் வந்தாலும் நம்ம ரிவர்ஸ் எடுத்தால் விடுற மாதிரி வரும். ஒரு பக்கு நினைக்கிறேன், பார்க்கிங் ஸ்கிப் பண்ண முடியுமா பார்க்கலாம். பார்த்து போனோம், இந்த மாதிரி டேர்ட்ல போகும்போது கண்டிப்பாக பங்க்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனில் பார்க்கிங் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கணும். எப்படி எந்த பக்கம் டைரக்ஷன் வந்தாலும் நம்ம ரிவர்ஸ் எடுத்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக நம்ம பார்க்கிங் பண்ணாதனால 90 XP கண்டிப்பாக நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ 11 வந்திருக்கேன். ட்ரிவன் டிஸ்டன்ஸ் வந்து 240 miles, டைம் டேக்கன் வந்து 6 hours 22 minutes. நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தேன், இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கலாம். ஃபியூவல் கன்சியூம்டு வந்து 50 gallons. பேஸ் ரிவார்ட் வேறு எந்த ஸ்பெஷல் இதுவும் இல்லை, ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஸ்கில்ஸு. ஓவரால் வந்து நம்ம ஒரு ஒரு லெவல் போக போக நம்ம ஸ்கில் நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரிட்டி பேசிக். முதல்ல இருக்குது அசடஸ் கார்பனா, ஆசிட்லேருந்து பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து ரொம்ப கேஸு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப அசரான கார்கோஸ் எடுத்துகிட்டு போகிறது. லாங் டிஸ்டன்ஸு வந்து நம்ம வந்து இது நம்ம அப்டேட் பண்ண பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரேங்க் 1 50% ஹையர் ரிவார்ட் ஃபார் டெலிவரி டிஸ்டன்ஸ் லாங் தென் 250 miles. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 250 miles மேலே போனோமே 50% ஹையர் ரிவார்ட் கொடுப்பாங்க நமக்கு. அது மாதிரி நம்ம ரேங்க் 10% ஹையர் ரிவார்ட் ஃபார் டெலிவரி லாங் டிஸ்டன்ஸ் 400 miles. ஸோ நம்ம எவ்வளோ இந்த ரேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம அந்தளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம அன்லாக் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இது வந்து ஹை வேல்யூ கார்கோ. அதாவது ஹை வேல்யூ கார்கோனா சில கம்பெனிஸ் வந்து இந்த கார்கோ வந்து பத்திரமா எடுத்துருப்போங்க அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கார்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அதோட ரேங்க்ஸ் அண்ட் இது இது வந்து ஃப்ராஜைல் கிளாஸு அந்த மாதிரி கார்கோஸு. இது ஜஸ்ட் இன் டைம் டெலிவரினா சில கார்கோஸ் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக உடனே தேவைப்படும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு. அந்த மாதிரி அது விஷயம் அந்த மாதிரி கார்கோஸ் தான் ஜஸ்ட் இன் டைம் டெலிவரி கேட்டகரி கீழே வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெலிவரி, அர்ஜென்ட் டெலிவரிஸ் பாருங்கள், அர்ஜென்ட் டெலிவரிஸ் அன்லாக்டு. ஸோ ரேங்க் 2 போனால் தான் நம்ம அந்த அர்ஜென்ட் டெலிவரிஸ் அன்லாக் பண்ணுறது. அது ரொம்ப கூலாக இருக்கும், ஏன்னா நமக்கு டைம் இருக்காது, அவசரமாக நம்ம இங்கேருந்து போய் அதை டெலிவரி பண்ணுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபியூல் எக்கனாமி, ஃபியூல் எக்கனாமி ஒதுக்கின்னு எப்போவுமே அது ஒரு வேஸ்ட்டு தான். ஃபியூல் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் போட்டு தான் ஆகணும்.
ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக இந்த எல்லாமே அன்லாக் பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே இதை லாஸ்ட்டாக தான் அன்லாக் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எது ஹையஸ்ட் ரிவார்ட் கொடுக்குதுன்றோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணுவேன். ஸோ இதில் ரேங்க் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5% ஹையர் ரிவார்ட் ஃபார் ஹை வேலி கார்கோ, ப்ளஸ் 18% எக்ஸ்பீரியன்ஸ் போனஸ் ஃபார் ஹை வேலி கார்கோ. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு லாங் டிஸ்டன்ஸு. ஸோ ஃப்ரேஜைல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரேஜைல் குட்ஸ் அன்லாக், இது நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் அன்லாக் ஆகிருக்கோம். ப்ளஸ் 5% டெலிவரி சார்ஜர் கார்கோ, ப்ளஸ் 22% எக்ஸ்பீரியன்ஸ் போனஸ். ஸோ இதுவும் ஓகே. ஜஸ்ட் இன் டைம் டெலிவரி, இம்பார்ட்டன்ட் டெலிவரிஸ் ஆர் அன்லாக், 3% ப்ளஸ் 20%. ஸோ எனக்கு வந்து ஹை வேலி கார்கோ இல்லை ஃப்ரஜல் கார்கோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். அதில் பார்த்தீங்கன்னா ஹை வேலி கார்கோ அல்லா பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரஜல் கார்கோ வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப இருக்காது, மேபி இருக்கலாம், பட் வந்து எனக்கு ஹை வேலி கார்கோ போகலான்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, மெயில் வந்துட்டு பார்ப்போம். நீட் மணி, ஓகே, பேங்க் அன்லாக் ஆகிடுச்சு. பிராண்ட் நியூ வால்வோ ட்ரக் ஃபார் சேல், வால்வோ ட்ரக் ஷோரூம் இன் லாஸ் வேகாஸ் அது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரிட்டி மச் நம்ம இப்போ பேங்கிங் போகணுன்னா $100,000 வரைக்கும் நம்ம லோன் எடுக்கலாம். பட் நம்ம பே பண்ணுறது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறது வந்து பர் டே வந்து $1,814 வரைக்கும் பே பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எடுக்க வேணாம், இன்னொரு ரெண்டு மூணு டெலிவரி வந்து நம்ம கம்பெனி ட்ரக்லே பண்ணிவிட்டு ஒரு 20,000 சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கலாம், ட்ரக் வாங்கலாம். ஏன்னா இப்போ வாங்க முடியாது, காசும் பத்தாது. ஸோ சேவ் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான கேம், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய், சைனிங் ஆஃப்.